திருவாரூர் மாவட்டத்தில் அம்மையப்பன் கிராமத்தில்
விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து பாரதிய ஜனதா கட்சியில ஜாயின் பண்றாங்க 20 பேருக்கு மேல ஜாயின் பண்ணிட்டான் ஜாயின் பண்ணதுக்கு பிற்பாடு அவங்க ஒரு கொடியேற்று நிகழ்ச்சி வச்சிருக்காங்க அந்த கொடியேற்று நிகழ்ச்சி போய் நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணார் கருப்பு முருகானந்தம் போய் கொடியேற்றிட்டு வந்தார் இது எனக்கு கூட தெரியாது அது கொடியேற்று ஏன்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடக்குது அந்த நிகழ்ச்சியில கருப்பு முருகானந்தம் அவர்கள் போய் கொடியேற்றிட்டு வந்திருக்கிறார் அந்த கொடியேற்றத்துல இருந்து விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ணிட்டான் எப்படி கொடியேற்றலாம் சேர்ல எப்படி கொடியேற்றலாம் சேர்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய கொடி இருக்கவே கூடாது எப்படியாவது எடுன்னு சொல்லி அந்த கொடியேற்ற தன்மையில டிஸ்டர்ப் பண்றான் போய் பிரச்சனை பண்றான் ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட் ஆகுது அதற்கு பிறகு ஒரு இறுதி நிகழ்ச்சி ஒரு இறப்பு நிகழ்ச்சியில அந்த விடுதலை சிறுத்தைகள் இருந்து பிஜேபிக்கு வந்த அந்த இளைஞர்களும் மற்றவர்களும் போய் கலந்துக்க போறாங்க அந்த கலந்துக்க போகும்போது அந்த விசிகாவில் இருக்கிறவன் இவங்க வந்திருக்கிறான் இவங்க இங்கேயோட விடக்கூடாது எப்படியாவது அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்றான் அதுக்கு பிற்பாடு இது இவங்களுடைய இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த தம்பிங்க கார் எடுத்துட்டு வெளியில வந்துடுறாங்க அவங்க கார் எடுத்துட்டு வந்தவங்கள போய் வழிமறிச்சு அந்த விசிகாருடைய குண்டர்கள் போய் தாக்குறான் குத்துறான் கத்தியால அதுல தட்டி விட்டு அதுல ஏற்பட்ட மோதல்ல விசிகாவை சேர்ந்த கவியரசர்களை இறந்துறான் ஒரு தம்பி இறந்துறான் நான் கூட சொன்னேன் இழப்பு என்பது இழவு என்பது யார் வீட்டில் வேண்டாலும் இழவுதான் நான் வருத்தப்படுகிறேன் அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை அப்படிதான் பேசினேன் ஆனா அந்த நிகழ்ச்சி வைத்து பிறப்பு நடத்துகிற திருமாவளவன் அவர்கள் 6 தேதி ஒரு கூட்டம் நடத்துறார் கண்டன கூட்டம் கண்டன கூட்டங்கிற பேர்ல அந்த கேசட் நீங்களா கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் முழு கேசட்டையும் கேட்டு பாருங்க திருமாவளவனுடைய முழு பேச்சையும் கேட்டு பாத்தீங்கன்னா உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய மோசமான பேச்சு அது அதாவது நம்முடைய பாரதிபர் நரேந்திர மோடி அவர்களை கொலைகாரர் என்று அவர் அங்க பேசுறார் அது மட்டுமா பிஜேபியில் இருக்க அத்தனை பேரும் ரவுடி போயிடுவோம் எல்லா பேரும் ரவுடி போயிடுவோம் அதை தாண்டி எங்க பொறுச்சியாளர் இருப்பார் அவர் என்ஜினியர் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்றாரு ஆனா பாரத ஜனதா கட்சியுடைய பொறுச்சியாளர் ரவுடி போயிடுவோம் உங்களோட தைரியம் இருக்கா எங்க பொறுச்சியாளரோடு நீங்கள் விவாதம் செய்வதற்கு அரசியல் உங்களுக்கு ஞானம் இருக்கிறதா கொக்கரிக்கிறார் இது இல்லாம கூட பொதுவா பேசினார் அதற்கு அடுத்தது என்ன பேசுறாரு என்ன பேசினாரு ஒருத்த மார்சியல் லெனினியன் பேசினா அதுக்கு பிற்பாடு இன்னைக்கு பிஜேபியில போய் சேர்ந்து தன் பிழைப்பு நடத்துறான் ஒரு பிழைப்புவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றையில ஒருமையில ஒரு அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கிற என்ன வாடாபடான்னு பேசுற 20 வருஷமா திருமாவளவன் நம்ம பேசுறது இல்ல பேசல ஆனா முதல் முதலா அன்னைக்குதான் நீ பேசுற இதனாலதான் நான் முடிவெடுத்த நான் ஒரு தெளிவோட போனேன் எங்க வீட்டுல எங்க ஃபேமிலியில கேட்டேன் திருமாவளவனும் நாமளும் இதுவரைக்கும் ஒற்றையில பேசிக்கிறதுல நானும் அந்த வாரம் திட்டல என்ன அரசியல் விமர்சனம் பண்ண நீ அம்பேத்கருக்கு எதிராக இருக்க நீ சனாதனம் சொல்லிட்டு ஏமாத்துற நீ அந்நிய நாட்டு கைகூலியா இருக்க இதெல்லாம் சொல்லுவேன் ஆனா வாடா போடான்னு சொல்லியோ அல்லது ஒற்றையிலேயோ நான் வார்த்தையை விட்டதில்லை இது வரைக்கும் ஆனா என்னைக்கு திருமாவளவன் இந்த வார்த்தையை சொன்னாப்லயோ நான் மரியாதை செலுத்தணும் உனக்கு நான் ஏன் உனக்கு மரியாதை கொடுக்கணும் என்னைக்கு என்ன நீ ஒருமையில பேசுனியோ நானும் ஒண்ணு ஒருமையில பேசுதோ அதோட மட்டும் இல்ல திருமாவளவனை நான் குடும்பத்திலே என் பையன் எல்லாத்தையும் பேசிட்டு தான் போனேன் இனி திருமாவளவனுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறேன் அந்த ஆளோட அரசியலை சாம்ராஜ்யத்தை எழுத்து கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் பிரச்சனை வரும் தாக்குதல் வரும் எல்லாத்தையும் நான் எதிர்பார்த்தேன் நீ என்ன பண்ணு அதற்கெல்லாம் அஞ்ச போறவன் இந்த பெரிய சாமி இல்லை அதற்காக அஞ்சவன் நான் இல்லை நான் ஏற்கனவே போனஸ்ல வந்துடுற ஏற்கனவே டெத்து சங்கம் போயிட்டு வந்துட்டேன் பல்வேறு வழக்குகளை சந்திச்சுட்டேன் 60 வயசையும் தாண்டிட்டேன் இனி போனஸ் வாங்கிட்டு இருக்க அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டேன் ஆக இப்படிப்பட்ட இந்த சால் சாப்புக்கலாம் ஆக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அன்னைக்கு பாருங்க நான் வந்து 9 தேதி புட்டு புட்டு வச்சுட்டு என்னண்டா இன்னும் நிறைய இருக்கு நான் ஒரு சின்ன போது புட்டு தான் போட்டிருக்கேன் ஒரு சின்ன பிட்டை தான் போட்டேன் அதுக்காக இந்த கதி நான் என்ன முழுசும் உரிச்சு தொண்ணூட்டேன்னு வச்சுங்க என்ன ஆகும்னு பாருங்க யோசிச்சு பாருங்க என்ன திருமாவளவனுக்கு ரெண்டு பிம்பத்தில் நீ ஆடிட்டு இருக்க ஒண்ணு தன்னை ஒரு பெரிய போராளி மாதிரி அதான் உடைச்ச நீ யாரு காட்டி கொடுத்த கரவாளி அப்படின்னு சொன்ன அதற்கு அடுத்தது ரெண்டாவது இவர் கல்யாணம் பண்ணாத ஒரு தியாகி மாதிரி சொல்லிட்டு இருந்த அதையும் உடைச்சேன் நான் சொன்ன பிற்பாடு இந்த நாள் எனக்கு ஒரு போன் ஒரு லேடி கிட்ட இருந்து வருது
இப்பதான் திருமாவளவனை எதிர்த்து பேசுகிற ஒரு ஆளுநரை பார்த்தேன். நான் பேட்டி கொடுக்கட்டா, நான் பேட்டி கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லுகிறேன். ஒருவேளை என்னை அண்ணாமலை அண்ணாரிடம் அழைத்து செல்லுங்கள், நான் அனைத்தையும் கேட்கிறேன் என்று இன்னும் பேசியிருக்கிறார். இன்னும் எத்தனை வேணும்? ஒண்ணு வந்துருச்சு, ஒண்ணு ஒண்ணா ஒரு எனக்கு தெரியும் நிறைய. ஆக ஒழுங்காக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏதோ பட்டியல் சமுதாயத்துக்காக பாடுபடுறீர்கள் சொல்லி வயிறு வளர்க்கிறீர்கள், வளர்த்துக் கொள்ளுங்கள், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த மக்களுடைய எதிர்காலத்தை குறிகோட்டு போய்க்கு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமா, எவ்வளவு இளைஞர்கள் விளக்கு ஒன்று என்று மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி தவறான வழிகாட்டுதல் செய்து கொண்டிருப்பவர்தான் திருமாவளவன். அதோடமில்ல, அப்பனுக்கு ஏற்பட்ட வழக்கை மகன் எடுத்திருக்கிறத தலைவர் 1998 விடுதலை சிற்றுகள் ஏற்பட்ட அந்த வழக்கை என் பையன் எனக்கு பிரிப்பேர் பண்ணி என் பையன் நடத்திட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இன்னைக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அது ஒன்னாவ. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலை நிகழ்த்திக்கிட்டு இருக்க திருமாவளவன், நான் வந்து 13ஆம் தேதி டூர் இது மாநில செயற்குழு வரக்கூடிய 26-27 நான் திருப்பூர் வச்சிருக்கேன். அதை வந்து போய் பார்த்துட்டு அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு நான் 13ஆம் தேதி ஊருக்கு வந்து 14ஆம் தேதி அங்கே இருக்கேன். 14ஆம் தேதி இரவு 10:30 இருக்கும், நான் வந்து படுக்கிறதுக்கு போயிட்டேன். என் பையன் மேலே போயிட்டான் படிக்கிறதுக்கு, என் பேர பிள்ளைகளோட தூக்கிட்டு மேலே போயிட்டான். சரி, படுத்து கொஞ்ச நேரத்தில் நான் தூங்கல, திடீர்னு ஒரு சத்தம் டமால்னு கேட்டது. என்னது சத்தம் அப்படின்னு மேல மெத்தலை கேட்டதுன்னு சொல்லிட்டு உடனே எழுந்திரிச்சு ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடுறேன். எழுந்திரிச்சா அதுக்கடுத்து பட்டபட்டன்னு சத்தம் கேட்டது. திரும்ப எழுந்திரிச்சு கதவை திறந்துக்கிட்டு மேலே போறேன். மேலே போனா என் பையன் கதவை மூடிட்டு உள்ள நிற்கிறான், தட்டி திறக்கிறேன். எப்பா கீழே அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறான். அப்புறம் பார்த்தா எல்லாம் அடிக்கிறான். உடனே என் ஒய்ஃபை கூப்பிட்டு, ராணி நீ வந்து உள்ள போ, இல்லைன்னா மேலவா, எது பண்ணாலும் பண்ணிட்டோம், சமாளிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்ன எடுத்துட்டு வந்திருக்கான், என்ன ஆயுதம் வச்சிருக்கான், இல்ல ஏதாவது பாம்பு கீம் வச்சுட்டு வீசுறானா எதுவுமே தெரியல. அதனால உடனே என்ன பண்ணிட்டேன், நீ உள்ள போ இல்லன்னா மெத்திக்கலாம்னு சொன்னா அது எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்கு. ஆனா ஒரு பேர் கூட பேச மாட்டாங்கடா. அதுக்கு பிற்பாடு நான் திரும்ப கீழே ஓடிறேன். கீழே வந்து பார்த்தா அதுக்குள்ள அடிச்சு நொறுக்கிட்டு ஓடிட்டான். ஆக ஒரு கோழைத்தனமா நான் வீட்டு, அதாவது அவனுடைய நோக்கம் வந்து திரும்ப அங்க போகும்போது சொல்லிட்டே போறானா, என்னடா ஆளை போடலாம்னு வந்தோம் கடைசியில தப்பிச்சுட்டாண்டா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆக இப்படிப்பட்ட ஒரு கோழைத்தனமான செயலை இன்றைக்கு திருமாவளவன் ஏவி விட்டுருக்காரு. ஏவி விட்டதோடு மட்டுமில்ல, அந்த கூட்டத்துக்கு தலைமை வகுத்தவனை இன்றைக்கு தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சுக்கிட்டு இருக்காரு திருமாவளவன். யோசிச்சு பாருங்க, அவங்க ஆபீசர் முதல் நாள் வந்து ஈரோடு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வரும்போது எந்த குற்றவாளியோ அவன் தான் முதல்ல திருமாவளவனுக்கு சால்வ் போட்டிருக்கான், அதெல்லாம் தெரியுது. ஆக இப்படிப்பட்ட நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம், எல்லாம் வந்து மயிலாடுதுறை கிழக்கு இருக்கிற பகுதியில் இருந்து வந்திருக்காங்கிறது, யார் யார் வந்திருக்கா என்னங்கிறதா நானும் கொஞ்சம் எல்லாரும் விசாரிச்சிருக்கோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு கோழித்தனமான செயலை திருமாவளவன் செய்திருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் திருமாவளவன் அவர்களே, திருமாவளவன் அவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு சில்லுண்டு பசங்க சொல்லுங்கள அந்த மாதிரி பசங்களை வச்சுக்கிட்டு ஏதோ பிழப்பு ஓட்டுறீங்க, ஓட்டிட்டு போங்க. ஆனா அதை தாண்டி நாங்கள் இருப்பது ஒரு தேசிய அரசியல், உனக்கு எனக்கு வித்தியாசமான அரசியலை நாங்கள் கடந்துட்டோம். இதை தாண்டி தேவையில்லாத முயல்களை நீங்க உருவாக்குனீங்க சொன்னா வாங்கி கேட்டுக்கீங்க, அதை நீங்கள் அனுபவிக்கீங்க என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அருமை சோழர்களே, இப்படிப்பட்ட இந்த கோழைத்தனமான செயல் எனக்கு மட்டுமல்ல, அவர் நேற்றுக்கு ஒரு வீடியோ போடுறாரு அதுல பேட்டி சொல்றாரு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களே அவங்களே அடிச்சுக்குவாங்களா, அவங்களே இனிமேலுக்கு வந்து பெட்ரோல் குண்டு நாட்டு குண்டு தான் வீசிக்குவாங்க அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்து, அப்படியே என்ன அர்த்தம், நீ இனிமேலுக்கு பெட்ரோல் குண்டு அல்லது நாட்டு வெடி குண்டு வீசுவாங்கன்னு இருக்கிற பாத்துக்கலாம். ஆக உன்னுடைய இந்த மிரட்டலுக்கோ உன்னுடைய இந்த உருட்டலுக்கோ நான் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியலடி எந்த இடத்திலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சி எனக்கு நான் வெறும் நான் 2 நாள் வரப்பெல்லாம் சொல்லிட்டே இருக்கேன் எல்லாத்துக்கிட்டுமே, இது ஒரு யுத்தம், அதாவது தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான ஒரு யுத்தம். இது அதோடு மட்டுமல்ல, இது ஒரு போர், பஞ்சபாண்ட போர். எனவே அந்த போரிலே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்களை வழிநடத்த இருக்கிறார். அந்த போரிலே நிச்சயம் வெல்வது தர்மம் மட்டுமே. எனவே அபர்மவாதிகள் அழிக்கப்படுவார்கள், திருமாவளவன் போன்ற அபர்மவாதிகள் நிச்சயமாக அழிக்கப்படுவது உறுதி, உறுதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.